அழகன் அலைவரிசை. குரல் மொழி. குரல் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது 5வது திருக்குறள். அன்பு நண்பர்களே, வாழ்க்கை என்பது இரண்டு வினைகளை அடிப்படையாக கொண்டது. ஒன்று நன்மை, மற்றது தீமை. அதனைத்தான் வள்ளுவர் இருவினை என்று சொல்லுகிறார். இந்த இருவினையில் நன்மையையும் தீமையையும் இருவினை என்று சொல்லுகிறார். நன்மை எப்படி தீவினையாகும், தீவினை எப்படி நன்மையாகும், இரண்டையும் சேர்த்து இருள் சேர் என்று குறிப்பிடுகிறாரே என்ற கேள்விகள் எல்லாம் திருக்குறளை படிக்கிறவர்களுக்கு எழும். ஆனால் இன்றைக்கு வெற்றி பெற்றவர் நாளைக்கு தோற்று போகிறார், நாளைக்கு தோற்று போனவர் அதற்கு அடுத்த நாள் வெற்றி பெறுகிறார். இப்படி வெற்றியும் தோல்வியும் மாற்றி மாற்றி வருகின்றன. இந்த நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றன. அதனால் நாம் இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கிற வினையை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். நன்மை வரும்போது மகிழ்ச்சி அடைவதும், தோல்வி வரும்போது துன்புறுவதும் இயற்கை. இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து நிற்பவர்தான் இறைவன். இந்த இன்ப துன்பங்களை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியாது. உலக உயிர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியாது. உலக உயிர்களுக்கு நாம் நன்மை செய்கிற விதத்திலே நம்மை பற்றிய எண்ணங்களை மறந்து இறைவனை பற்றிய எண்ணங்களிலே நாம் சிந்தித்திருந்தால் அது இருள் சேர்கிற வினையிலிருந்து நம்மை பிரித்துக் கொண்டு இறைவனினுடைய பொருளாகிய புகழிலே நம்மை இணைத்துக் கொள்ளுகிற அருமையான செயலாகும். இருவினைகளிலிருந்து மீண்டால்தான் பிறப்பு என்ற துன்பம் இருக்காது. பிறப்பு என்ற துன்பம் நேர்ந்தால்தான் அதில் வெற்றி தோல்வி என்ற இரண்டும் நிகழும். இந்த இரண்டிலிருந்து விடுபட்டு நாம் இறைவனினுடைய புகழை பாடி இந்த உலக உயிர்களுக்கு நான் நன்மையை செய்து இறைவனை நினைத்து வாழ வேண்டும். அதுவே புகழ் சேர்கின்ற வாழ்க்கை என்பதுதான் வள்ளுவரினுடைய கருத்து. அன்பு நண்பர்களே, இது மிக உயரிய ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை ஒரே ஒரு குறட்பாவில் வடித்திருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அன்புடன் திருமலை அழகன்.